டேய் என்னடா இது, நமக்கு ஸ்கூல் டைம்ல ஸ்கூலே வைக்க மாட்டேங்கிறாங்க, சாட்டர்டே ஆனா ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிடறாங்களே. தர்ஷன், ஸ்கூலுக்கு எப்போ வரதானே வரும், வந்து படிச்சா என்ன? ஆமா நீ சொல்லுங்க, ஸ்கூலுக்கு வரதுன்னு நினைச்சாவே கடுப்பா இருக்குது. இந்த புக்கு எக்ஸாம் படிக்கிறதுலாம் யார் தான் கண்டுபிடிச்சதோ? இரு இரு, கண்டிப்பா உனைய பார்பி என் கிட்ட மாத்தி விட்டுனே பாரு, படிக்க மாட்டேன் நான் சொல்றேன். ஏய் தர்ஷன், இன்னைக்கு என்னடா சொல்ல போறோம்? ஐயோ, இன்னைக்கு என்ன இந்த ஸ்கூல்ல பெஞ்ச் டெஸ்க் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க, இன்னைக்கு என்ன நடத்த போறாங்கன்னு தெரியலையே. ஏதா இருந்தா என்ன, கவனிக்கிற மாதிரியே நடிக்க வேண்டியதா? ஆமா ஃபாத்திமா, நம்ம என்னைக்கு கவனிச்சிருக்கோம், அப்படியே ஏதாவது கதை பேசிட்டே இருப்போம் தானே. சரி பாக்கலாம், இன்னைக்கு என்ன நடத்த போறாங்கன்னு தெரியல, எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஐயோ இப்ப பாரு, நான் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு இருந்த தேவையெல்லாம் என்னெல்லாம் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார வச்சுட்டாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. ஏய் மிஸ் ஆறாங்க, மிஸ் ஆறாங்க. குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங் பசங்களா, எல்லாரும் ரொம்ப அழகா ரெடியாகி வந்திருக்கீங்க ஸ்கூலுக்கு. சரி ஓகே, இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் கற்றுக்க போகிறோம், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி படிக்க போகிறோம், சரியா? ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் ரூம் எல்லாத்துக்கும் பிளாக் போர்டு வைக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் இருந்து. நம்ம கிளாஸில் பிளாக் போர்டு எங்கே வைக்கலாம், இந்த சைடு வைக்கலாமா பசங்களா? மிஸ் நோ மிஸ், மிஸ் எப்போவுமே இருக்கிற இடத்துல வைங்க மிஸ், அப்போ தான் மிஸ் நல்லாயிருக்கும். ஆ சரி பசங்களா, நான் போயிட்டு பிளாக் போர்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன், சரியா? கொஞ்சம் எல்லோரும் அமைதியாக இருங்க, சத்தம் போடாமல் இருக்கணும். ஓகேங்க மிஸ். என்ன பிளாக் போர்டு கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியலையே. ஆ ஓகே பசங்களா, இங்கே பாருங்க, நான் இப்போ பிளாக் போர்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன், இது நம்ம இந்த சைடு வச்சிடலாம், சரியா? இந்த ஸ்டாண்ட் இப்படி போட்டுட்டு பிளாக் போர்டு இதில் வச்சிடலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் தான் படிக்க போகிறோம், செவன்த் ஏக்கு உண்டான பிளாக் போர்டு, அதனால் செவன்த் ஏன்னு எழுதியே வந்திருக்கு. சரி ஓகே, இதை நம்ம எரேஸ் பண்ணிடலாம். எரேஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கு உண்டான சப்ஜெக்ட் நேம் என்னவோ அதை எழுதிக்கலாம், சரியா? சயின்ஸ்ன்னு போட்டுக்கலாமா? ஓகேங்க மிஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம சயின்ஸ் தான் படிக்க போகிறோம், பட் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது, எல்லாருமே தூங்காமல் இன்றைக்கி லெசனை கவனிக்க போகிறீங்களே. மிஸ் அப்படினா மிஸ் சொல்லித் தர போகிறீங்க. பசங்களா, நம்ம ஸ்கூல்லேருந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் மெட்டீரியல்ஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களே, இன்றைக்கி நமக்கு சயின்ஸ் பாடம் படிக்கிறதுக்கு சூப்பராக ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்குறாங்க, அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் நம்ம படிக்க போகிறோம், சரியா? அவங்க எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது, ஒரு கேம் மாதிரி இருக்க போகுது, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமாக இன்றைக்கி படிக்க போகிறீங்களே. ஓகேங்க மிஸ். பசங்களா இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம ஸ்கூல்லேருந்து கொடுத்துருக்குற மெட்டீரியல். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக ஒரு பாக்ஸ் இருக்குது, இதில் உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பெரிய மேட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இந்த பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, என்ன படிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பேர்ட்ஸ் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோமே. நம்மளை சுற்றி எவ்வளோ பேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு பேர்ட்ஸும் எப்படி இருக்கும், அதோடய தன்மை என்ன, அதெல்லாத்தையும் தான் நம்ம படிக்க போகிறோம். அதை கொஞ்சம் கேம் மாதிரி நம்ம படிக்க போகிறோம், எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா? ஐயா செம்ம ஜாலி, இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இது வரைக்கும் நான் அட்டன் பண்ணவே இல்லையே, ஏ சூப்பராக இருக்கும் போல இருக்கு. மிஸ் மிஸ் என்ன மிஸ்? பசங்களா இங்கே பாருங்க, நம்ம ஸ்கூலில் கொடுத்த மெட்டீரியல் இதுதான், பெரிய மேட் ஒன்று கொடுத்துருக்காங்க, நிறைய பேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த பேர்ட்ஸை பற்றி ஹிண்ட் எழுதுன மாதிரி ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த பேர்ட்ஸ்லாம் எங்கெங்கே வரணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒட்டணும், சரியா? இந்த மேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சர் பிக்சர் இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா ரிவர் போகிற மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாண்ட் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரீ கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பெரிய ஸ்கை மாதிரி இருக்குது, அப்புறம் நிறைய இடத்துல வந்து வெல் குரூப் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த பேர்ட்ஸ் தான் நீங்கள் அந்த எல்லா இடத்துலையும் வெல்க்ரோவில் ஒட்டணும், சரிங்களா? உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு பேர்ட்ஸை கொடுத்துருவேன், அந்த பேர்ட்ஸ் எங்கெங்கே வரும் அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணி ஒட்டணும். ஒட்டினதுக்கப்புறம் எந்த பேர்ட் நீங்கள் ஒட்டினீங்களோ அந்த பேர்டோட கார்டு எடுத்து நீங்கள் ரீட் பண்ணணும். ரீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை அப்படியே உங்களுடைய சயின்ஸ் நோட்டில் நீங்கள் எழுதிக்கணும். இதுதான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். மிஸ் செம்ம ஜாலி மிஸ், மிஸ் இந்த மாதிரி நாங்கள் படித்ததே இல்லை. ஏ வா, இங்கே பாரு, இந்த பேக்கெட்டில் எவ்வளோ பேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த பேர்ட்ஸ் ரிலேட்டடாக கார்ட்ஸ் கூட கொடுத்துருக்காங்கப்பா. நம்ம வேற மாதிரி கார்டு தான் வச்சு விளையாண்டுருக்கோம், இந்த மாதிரி நம்ம விளையாண்டதே இல்லையில. ஓகே பசங்களா, எல்லாரும் நல்லா கவனிங்க, நம்ம பேர்ட்ஸ் எல்லாம் எங்கெங்கே ஒட்டணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான பிக்சர் இந்த பாக்ஸ்லேயே இருக்குது. இந்த ரிவரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வருதுன்னு பாருங்கள், டக் வருது, அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா பீகாக் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரங்கொத்தி பறவை, இன்னும் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச், அந்த மாதிரி குட்டி குட்டி புறா குருவிங்க அதெல்லாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அவுள் அந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சேவல் இருக்குது, ஓகேவா, பட்டர்ஃப்ளை இருக்குது, பீஜன் இருக்குது, அந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பேர்ட்ஸில் அந்த பேர்ட்ஸில் எங்கெங்கே இருக்குன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க, இந்த பாக்ஸில் இருக்கிற மாதிரி தான் நம்ம இந்த மேட்டில் இப்போ நம்ம ஒட்ட போகிறோம். ஓகேவா, இது ஒட்டினதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்னது போல் நீங்கள் கார்டு எடுத்து ரீட் பண்ணிவிட்டு உங்களுடைய சயின்ஸ் நோட்டில் நீங்கள் எழுதிக்கணும், அதுக்கப்புறம் நான் செக் பண்ணி உங்களுக்கு மார்க் போடுவேன். ஓகேவா? ஓகேங்க மிஸ். ஏய் ஜாலி ஜாலி ஜாலி, ஏய் சூப்பராக இருக்குது இந்த மேட், அப்படியே நேச்சுரலாக அந்த பிளேஸ்க்கு போன மாதிரியே இருக்குதுல்ல. மிஸ் திஸ் டைப் ஆஃப் டீச்சிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மிஸ், இந்த மாதிரி நான் துபாயில் கூட படித்ததில்லை, இங்கே தான் படிக்கிறோம், ரொம்ப நல்லாயிருக்கும் மிஸ்.
ஓகே பசங்களா, ஓகே இப்போ நான் உங்க எல்லாருக்கும் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். இந்த பேக்கெட்ல நிறைய பேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு பீஸா கொடுத்துடலாம். பிரியா இந்தாம்மா உனக்கு பீகாக்கும் இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர்ல ஒரு பேர்ட் கொடுத்துருக்காங்க, ஃபிளமிங்கோன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இதையும் வச்சுக்கோ. தர்ஷன் உனக்கு ரெண்டு பேர்டு, அப்புறம் எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு பேர்டு கொடுத்துட்றேன். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு உண்டான பேர்டு எந்தெந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத அந்த பாக்ஸில் இருக்கிற பிக்சரில் கண்டுபிடிச்சிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு கரெக்டாக அந்த இடத்துல நீங்கள் வெல்க்ரோ கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் ஒட்டிடணும். ஓகேவா? ஓகேங்க மிஸ். மிஸ் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு மிஸ், சூப்பராக இருக்கு. நீ உனக்கு என்ன பேர்டு வந்திருக்கு? ஏய் எனக்கு சேவல் வந்துருக்குதா? சேவலே ஐயா, சேவல் முட்டை விடும்ல, நல்ல முட்டை எடுத்து பொறிச்சிட்டிங்களா? டேய் அதே கிட்டவன சேவல் எங்கேயாச்சும் முட்டை விடுமா? கோழி தான் முட்டை விடும், இவனுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. சரி சரி பசங்களா, சத்தம் போடாதீங்க. மீதி இருக்கிற 5 ஸ்டிக்கர்ஸ் என்கிட்ட இருக்கு. உங்களுக்கு கொடுத்துக்கிற பேர்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த பிக்சரை பார்த்து கரெக்டாக அதில் பேஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம். மிஸ் ஓகேங்க மிஸ். மிஸ் எனக்கு ஃபஸ்ட்டு பீக்காக்கும் ஃப்ளமிங்கோவும் கொடுத்துருக்கீங்க மிஸ், நான் எடுத்து ஒட்டிக்கிறேன் மிஸ். ஃப்ளமிங்கோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒட்டிக்கலாம். அப்புறம் பீக்காக்கு வந்து இந்த மரத்துக்கிட்ட கொடுத்துருக்காங்க, என் கால் கிட்டேயே இருக்குது, அப்படியே எடுத்து ஒட்டிக்க வேண்டியதான். ஐ சூப்பராக இருக்குது, ஐயோ நல்லா ஒட்டிக்கிறது மிஸ். மிஸ் இதுலேயும் வெல்க்ரோ கொடுத்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் இந்த ஒட்டுற இடத்துலையும் இருக்குது மிஸ். அப்படியே நம்ம வச்சோடனே ஒட்டிக்கிறது மிஸ் நல்லா. ஐ ஜாலியாக இருக்குது, எனக்கு பீக்காக்கும் ஃப்ளமிங்கோ வந்துருக்குதே. ஏய் பிரியா நீ சூப்பராக ஒட்டிட்ட, எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மைனா மாதிரி இருக்குது. சரி மைனாவை ஒட்டிக்கலாம். இது ஏதோ கழுகு மாதிரி இருக்குது. ஆ இது பிக்சரில் இந்த இடத்துல தான் இருந்துச்சு. அப்பாடா இதையும் ஒட்டிக்கிட்டேன், சூப்பராக ஜாலியாக ஒட்டியாச்சு. மிஸ் இப்போ நான் விட்டு போகிறேன் மிஸ். மிஸ் எனக்கு வந்து டக் வந்துருக்கு மிஸ், அப்புறம் பட்டர்ஃப்ளை வந்துருக்கு மிஸ். டக் வந்து ரிவரில் தானே மிஸ் இருக்கும், இந்த இடத்துல தான் மிஸ் கொடுத்துருக்காங்க பிக்சரில், அதனால் இங்கே ஒட்டிக்கிறேங்க மிஸ். அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை வந்து நிறைய செடிங்க பூச்செடிங்களுக்குள்ள தானே மிஸ் இருக்கும், அதனால் இந்த இடத்துல தான் மிஸ் பட்டர்ஃப்ளை வரும், அதனால் இது இங்கே ஒட்டிக்கிறேன் மிஸ். நான் ஒட்டிட்டேங்க மிஸ். ஓகே நெக்ஸ்ட் யார் விட்ட போகிறீங்க மிஸ்? நான் இப்போ விட்டுறேங்க மிஸ். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேரட் மாதிரி ஒன்று வந்துருக்குது, அப்புறம் இந்த பேர்ட் நேம் என்னென்னு தெரியலங்க மிஸ் எனக்கு, ஆனால் இங்கே தான் மிஸ் விட்டு கொடுத்துருக்காங்க, இது இந்த இடத்துல ஒட்டிக்கிறேன். அப்புறம் இந்த பேரட் வந்து இந்த ட்ரீக்கு மேலே இங்கே வரும். அப்பாடா நானும் ஒட்டிட்டேன். ஏய் ஜாலியாக இருக்குது ஃபாத்திமா, நீயும் விட்டு மிஸ். மிஸ் இப்போ நான் விட்டுறேன் மிஸ். மிஸ் எனக்கு இது என்ன கோழினே தெரியல மிஸ், செகப்பு கலர் கோழி மிஸ், பெருசாக குண்டா இருக்குது மிஸ். அதுக்கப்புறம் இந்த கோழி எங்க இருக்கும்? ஆ இந்த வீட்டுக்கு போற வழியில இங்க நிக்கிற மாதிரி இருந்துச்சு, இங்க விட்டுக்க வேண்டியதான். இது என்ன பறவைன்னு தெரியலையே, இது மரங்கொத்தி பறவையா இருக்குமோ? ஆமா ஆமா மரங்கொத்தி பறவை தான். அப்பாடா நானும் கரெக்டா விட்டுட்டேன், ஜாலி 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 மிஸ். திஸ் டைம் நான் தான் மிஸ் பேஸ் பண்ணணும். எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்ட் டிஃப்ரெண்ட்டாக கிடச்சிருக்கு. இந்த பேர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ட்ரீக்கு மேலே தான் இருக்குது. ஓகேங்களா, நான் ட்ரீக்கு மேலேயே பேஸ் பண்ணிடுறேன் மிஸ். நானும் ஃபினிஷ் பண்ணிட்டேங்க மிஸ். மிஸ் இப்போ நான் விட்டேனுங்க மிஸ். எனக்கு என்ன கொடுத்துக்குறாங்க? கொக்கு ஒன்று கொடுத்துக்குறாங்க, அப்புறம் ஒரு புறா ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அப்பாடா எனக்கு தெரியுது எங்கே விட்டணும்னு. கொக்கு வந்து தண்ணியில் தான் இருக்கும், அதனால் தண்ணியிலே ஒட்டிக்கலாம். அப்புறம் புறா வந்து இந்த பக்கம் வந்துச்சுனா பட்டர்ஃப்ளை கிட்ட தான் இருந்துச்சு, நான் பிக்சரில் பார்த்தேனே. சரி ஓகே, இந்த புறாவை எடுத்து இந்த பட்டர்ஃப்ளை கிட்ட ஒட்டிடலாம். அப்பாடா புறா இங்கே உட்காந்து ஆட்டங்கரையை வேடிக்கை பார்த்துட்ருக்குற மாதிரி இருக்குது, சூப்பர் ஜாலியாக இருக்குது மிஸ். இப்போ நான் விட்டேனுங்க மிஸ். எனக்கு வந்து சேவல் வந்திருக்குங்க மிஸ், அதுக்கப்புறம் ஒரு குட்டிக்குருவி ஒன்று வந்திருக்கு மிஸ். சேவல் வந்து எங்கே இருந்துச்சு? ஆ சேவல் வந்து நீங்கள் ஒரு வைக்கல் போர் கொடுத்துருக்காங்க இல்லைங்க மிஸ், அங்கே தான் மிஸ் இருந்துச்சு. இந்த குட்டிக்குருவி வந்து இந்த பாக்ஸுக்கு மேலே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு மிஸ். இந்த சேவல் வந்து இந்த வைக்கல் போருக்கு மேலே தான் மிஸ் நின்றுட்டு இருந்துச்சு, கொக்கோ கோ கோ அப்படின்னு கூவில மிஸ் அதனால. ஓகே பசங்களா, எல்லாரும் ரொம்ப அழகாக பேஸ் பண்ணிட்டீங்க. ஓகே இப்போ என்கிட்ட ஒரு 5 ஸ்டிக்கர் இருந்தது இல்லையா, அதே நான் கரெக்டாக பார்த்து ஒட்டிடுறேன். ஓகேவா, இப்போ எல்லா பேர்ட்ஸையுமே அதாவது கொண்டாந்து இடத்துல நம்ம ஒட்டிட்டோம். இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது இல்லையா. இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம்னா, இந்த பேர்ட்ஸை பற்றி இந்த கார்டில் கொடுத்துருப்பாங்க, அதுதான் நீங்கள் எனக்கு ரீட் பண்ணி காட்ட போகிறீங்க. ரீட் பண்ணி காமிச்சிட்டு உங்களுடைய சயின்ஸ் நோட்லேயே நீங்கள் எழுதிக்கணும், நான் ஆல்ரெடி சொன்னது போல். ஓகேவா, இப்போ இந்த கார்டெல்லாம் எடுத்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேர்டுக்கும் தனித்தனி கார்டெலாம் கொடுக்கல, ஒரு கார்டுலேயே ரெண்டு பேர்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க, பேக்கில் ஒன்று கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு எந்தெந்த பேர்ட் வந்துச்சோ கரெக்டாக அந்த பேர்ட் எடுத்து நீங்கள் ரீட் பண்ணணும். ஓகே ஏ இந்த கார்டு கூட ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃப்ளமிங்கோ வந்திருக்கு, ஃப்ளமிங்கோ பற்றி இதில் எழுதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டர்க்கி, அதுக்கப்புறம் பேரட்டு, அதை பற்றினா ஒரு கார்டிலேயே இருக்குது. அப்புறம் ஸ்பேரோ பற்றி எழுதிக்கிறாங்க, அப்புறம் உட்பெக்கர் பற்றி எழுதிக்கிறாங்க, சிக்கன் பற்றி எழுதிக்கிறாங்க, அப்புறம் பீகாக் பற்றி இருக்குது மிஸ். மிஸ் பீகாக் பற்றி நான் படிக்கிறேங்க மிஸ். மிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மிஸ் பீகாக்னா. சரி ஓகே தர்ஷன், நீயே படி. Peacock is one of the most beautiful bird in this world. Peacock was declared as national bird of India in year 1963. They are found in India, Sri Lanka, Indonesia, Africa, etc. They look attractive because of their colorful feathers. They can fly up to some heights of branches but cannot fly in the sky. The colorful tail of peacock makes it very beautiful, especially when it dances. Miss, read pentamis. வெரி குட் தர்ஷன். ஓகே
நெக்ஸ்ட் யார் ரீட் பண்றீங்க? மிஸ் டக் பத்தி நான் ரீட் பண்றேன். மிஸ் இதுல நிறைய கொடுத்திருக்காங்க. மிஸ் டக் சார் ஆம்னிவோரஸ் தே ஈட் போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தே ஹேவ் ஸ்ட்ராங் பில்ஸ் அண்ட் பீக்ஸ் அண்ட் வெப்ட் ஃபீட் தே கேன் ஃபைண்ட் ஃபுட். அதான் படிக்க முடியல. சரி சரி பசங்களா ரீட் பண்ணிட்டு எல்லாரும் சயின்ஸ் நோட்ல எழுதுங்க.